வெல்கம் டு ஏ டு ஜி டிப்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப அழகான ஒரு டாபிக் பற்றி, தாய்ப்பால் பற்றிங்க. இந்த ஜென்ரேஷனில் எல்லா தாய்மார்களுக்குமே தாய்ப்பால் பற்றின ஒரு நல்ல அவேர்னஸ் இருக்குது. எல்லாருமே தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டு கொடுக்குறாங்க. அதே சமயம் அவங்க அந்த ஜேர்னியை தாண்டி வரும்போது அவங்களுக்குள்ளே சின்ன சின்ன சந்தேகங்கள் இருக்கும், ஒரு சில மைல்ஸ்டோன்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த டிஃபிகல்ட்டிஸ் எப்படி தாண்டி வருது, இது சரியா, இது செய்யலாமா, இதை செய்யக்கூடாதா அப்படின்ற மாதிரியான குழப்பங்கள் எல்லாம் தீர்க்கறதுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரெஸ்ட் ஃபீடிங் பற்றி சொல்லணும் அப்படின்னாலே ஒரு கடவுள் கொடுத்த ஒரு வரம் தாங்க சொல்லணும். அம்மா குழந்தை அப்படின்ற ஒரு அழகான உறவுக்கு மேலுமே அழகு சேர்க்குற ஒரு விஷயம்தான் இந்த தாய்ப்பால். ஏன் அப்படின்னா, அந்த தாய்க்கும் அந்த குழந்தைக்குமான நெருக்கத்தை இந்த தாய்ப்பால் ரொம்பவே அதிகப்படுத்துங்க. எல்லாருக்குமே முதல் முதல்ல உருவாகிற அந்த பால் ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் தண்ணியாட்ட இருக்கே, அதை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும். அந்த சின்னதாக தண்ணி மாதிரி மைல்டாக இருக்கிற அந்த எல்லோயிஷ் மில்கை வந்து கொலோஸ்ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கொலோஸ்ட்ரம் கட்டாயமாக குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ஏன் அப்படின்னா, தாய்ப்பாலோட அந்த முதல் பாலில் தான் அவ்வளோ சத்து இருக்குங்க. அந்த குழந்தைக்கு தேவையான எல்லா நியூட்ரியன்ஸ், அவங்க இம்யூன் சிஸ்டம் டெவலப் ஆகிறதுக்கான எல்லா விஷயங்களும், அவங்க பிரெயின் டெவலப் ஆகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுமோ அது எல்லாமே இந்த கொலோஸ்ட்ரம் வந்து அந்த குழந்தைக்கு கொடுக்குங்க. ஸோ இந்த தாய்ப்பால் கொடுக்கறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த தாய்ப்பாலை வந்து நிறைய பேர் லிக்விட் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால் அது தங்கத்துக்கு நிகராக அதை யோசிக்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப விலை மதிக்க முடியாத ஒரு விஷயம்தான் இந்த தாய்ப்பால் அப்படிங்கிறதுனால தாங்க. இந்த தாய்ப்பால் கொடுக்கறதுனால குழந்தைங்களுக்கு நிறைய நியூட்ரியன்ஸ் வரும், உள்ள அவங்களோட இம்யூன் சிஸ்டம் நல்லா டெவலப் ஆகுங்க. ஃப்யூச்சரில் அந்த குழந்தை ஒபீஸ் ஆகாமல், ரொம்ப எக்கச்சக்க வெயிட்டோட அந்த மாதிரி இல்லாமல் அது நல்லபடியாக பார்த்துக்குங்க. அதே சமயம் நல்ல டைஜஷனுக்காக, கான்ஸ்டிபேஷன் வராமல் எல்லாமே பார்த்துக்கும். ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஒரு ஃபுட் தாங்க இந்த தாய்ப்பால். ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கு மட்டும்தான் வந்து பெனிஃபிட்ஸான்னு கேட்டால் இல்லைங்க, கண்டிப்பாக தாய்களுக்கும் அது ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ தாய்மார்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, போஸ்ட் பேட்ரம் ப்ரெக்னென்சி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களுக்கு வெயிட் ரிடக்ஷனுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் கொடுக்கறதுனால அவங்களுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப்பும் டெவலப் ஆகும். அப்புறம் ஃபீடிங் பொசிஷனில் நிறைய டவுட்ஸ் இருக்கும். எப்போவுமே ஃபீட் பண்ணும்போது அம்மாவும் சரி குழந்தையும் சரி ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷனில் இருக்கணுங்க. ரொம்ப முக்கியமாக தாய்மார்கள் கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷனில் இருந்து குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணணும். அப்போ தான் அவங்களுக்கு பேக் பெயின் எல்லாமே வராமல் இருக்குங்க. நல்லா ஸ்ட்ரெயிட்டாக நிமிர்ந்து உட்காந்து ஃபீட் பண்ணணுங்க. பேபீஸை எப்போவுமே வைக்கும்போது கை, நீங்களும் மடியில் ஒரு பில்லோ வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கம்ஃபர்டபுளாக அந்த ஒரு ஹைட் ரேஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். எப்போவுமே குழந்தைங்களோட தலை கொஞ்சம் தூக்கின மாதிரி இருந்துச்சுன்னா ஃபீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்குங்க. ஸோ படுத்துட்டு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேத்துக்கு அந்த டவுட்ஸ் இருக்கும். கண்டிப்பாக படுத்துட்டு கொடுக்காதீங்க. ஏன் அப்படின்னா, பிகினிங் ஸ்டேஜஸில் குழந்தைங்க அப்போ தான் அந்த தாய்ப்பாலை குடிச்சு பழக ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களுக்கு மில்க் செக்ரேஷன் அதிகமாக இருக்கும்போது நீங்கள் படுத்துட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ஃப்ளோ அதிகமாக இருக்கும். அதனால் ஈஸியாக புற போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுக்கு டக்குன்னு புற போச்சுன்னா டக்குன்னு நம்மளால் நிமித்தி தட்டுறதுக்கு, இதுக்கு ஏன்னா கழுத்தெல்லாம் அப்போ அவங்களுக்கு கூடி இருக்காது இல்லைங்களா. ஸோ டக்குன்னு நிமித்துறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால் படுத்துட்டு கொடுக்கறதை அவாய்ட் பண்ணுங்கள். நைட்டு ஃபீட் பண்ணும்போது கூட எந்திரிச்சு உட்காந்து ஃபீட் பண்ணுறது தாங்க நல்லது. ஃபீட் பண்ணி முடித்த உடனே நிமித்தி போட்டு 2 நிமிஷம் இப்படி தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க குழந்தைங்களை படுக்க வைக்கணும். அப்புறம் குழந்தைங்க எப்பவுமே தூங்கிட்டே இருப்பாங்க. இன் பிகினிங் ஸ்டேஜஸில் ரொம்ப அதிகமாக தூங்குவாங்க. எந்திரிப்பாங்க, பால் குடிப்பாங்க, தூங்குவாங்க, கொஞ்ச நேரம் முழிச்சிருப்பாங்க, திருப்பி தூங்குவாங்க. ஸோ இதுதான் அவங்களோட கண்டினியூஸ் ரொட்டீனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயங்களை தவறி குழந்தைங்க வந்து நைட் அதிக நேரம் தூங்கிட்டா, பால் கொடுக்கே அதுவாக கேட்ட அழுகில் அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் 2 ஹவர்ஸ் ஒன்ஸ் ஃபீட் பண்ணணுங்க. டாக்டர்ஸ் யூஸ்வலாக 2 ஹவர்ஸ் ஒன்ஸ் ஃபீட் பண்ணுறதை பற்றி சொல்லியிருப்பாங்க. அவங்க தூங்கிட்டாலும், 3 மணி நேரம் தூங்கிட்டாலும் சரி, 4 மணி நேரம் தூங்கிட்டாலும் சரி, நீங்களாக அந்த குழந்தைய 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை எழுப்பி பால் கொடுக்கறது ரொம்பவே நல்லதுங்க. ஸோ பால் சுரக்கிறதுக்கு அம்மா என்ன செய்யலாம் அப்படின்னா, அம்மா வந்து நிறைய பூண்டு சேர்த்துக்கலாம், வெந்தயம் சேர்த்துக்கலாம், பால் சுரா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த பால் சுரா, நட்ஸு, இந்த மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸு, நிறைய வாட்டர் இன்டேக் அவங்கக்கிட்ட அதிகமாக இருந்துச்சுன்னா தானாகவே அவங்களுக்கு பால் நிறையாவே சுரக்குங்க. ஸோ கட்டாயம் எல்லாருமே தாய்ப்பால் கொடுங்க. நீங்களும் உங்கள் குழந்தைக்குமான பாண்டிங்கை வந்து அதிகப்படுத்திக்கோங்க. இந்த ஜேர்னியை வந்து ஹாப்பியாக க்ராஸ் பண்ணுங்கள். எப்போ ஃபீட் பண்ணுறதா இருந்தாலும் சுத்தமாக ஃபீட் பண்ணுங்கள். ஒரு சின்ன டவல் வச்சு வைப் பண்ணி
ஃபீட் பண்ணுங்கள், உங்களோட ஸ்வெட் இல்லாமல் பார்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கும் உங்களுக்குமான அந்த ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஜேர்னியை என்ஜாய் பண்ணுங்கள், இந்த மதர்ஹுட்டை என்ஜாய் பண்ணி பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு, ப்ரெஸ்ட் ஃபீடிங் பற்றி வேறு ஏதாவது தெரியணும் அப்படின்னா எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் அதை பற்றியும் வீடியோ போடுறோம். ஓகே, see you, bye-bye.